సమాంజిదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామలమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మే మే అస్మద్గురోర్భగవతోశ్చిదైకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణరేచికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశశారిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిభిలాసద్వాంతతిగ్మాంశుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిజౌ వెంకటేశే. வேதங்கள்ல சொல்லப்பட்ட தேவதைகள் அநேகம் பேர் இருக்கா, யாக தேவர்களாக பல தேவர்கள் வேதம் சொல்லியிருக்கு. இந்திரனை குறித்து, வருணனை குறித்து, ருத்ரனை குறித்து அநேக யாகங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கில் தேவதைகள் இருக்கா, தேவதைகள்னா தேவர்கள் அப்போ நூற்றுக்கணக்கில் தேவர்கள் இருக்கா, யாக தேவர்கள்லாம். விஷ்ணுவும் அதுல ஒருத்தர் என்று சொல்லும்படியாதான் கர்மபாகத்துல இருக்கார். ஆனால் அவருடைய சூக்ஷ்மம் அப்படிங்கிறது வேதாந்தத்துல தெரியுது. வேதாந்தம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய கடைசி பாகமா இருக்கக்கூடிய உபனிஷத் பாகம். இந்த உபனிஷத் பாகத்துல நாராயணனை பத்தி விசேஷமா சொல்றபடினால, இவர் சிருஷ்டியை பண்றார், இவர் சம்ஹாரம் பண்றார், இவர் மோட்சம் கொடுக்கிறார் முன்னாடியெல்லாம் சொல்றபடினால அதுல பிரகாசமா தெரியுது. அதனால்தான் சீபாஷியத்துல சொல்லும் போது ஸ்ருதி சிரசி விதித்தே அப்படிங்கிற, ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா, வேதாந்தத்துல விசேஷமாக பிரகாசிக்கக்கூடியவர் அப்படிங்கிற. அப்ப வேதத்துல நாராயணன் பிரகாசிக்கலான்னு கேட்கக்கூடாது. வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, கர்மபாகம் அப்படின்னும் பிரம்மபாகம் அப்படின்னும். பிரம்மபாகத்துக்கு தான் உபனிஷத்தின் பெயர். கர்மபாகம் யாகாதி கர்மங்களை சொல்றது. இது ரெண்டுமே நாராயணனுடையதான், நாராயணனுடைய ஆராதனம் தான். ஆனா கர்மபாகத்துல பல தேவர்களை சொல்லி இருக்கிறபடியான பகவான் உள்ள இருக்கார். அதாவது அந்தந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கார். இந்த சூக்ஷம் பலருக்கு தெரியாது. ஆனா உபனிஷத் பாகத்துல ஸ்பஷ்டமா சொல்றது, எஸ் சர்வேஷு வேதேஷு திஷ்டன்னுங்கிறது, எஸ் சர்வேஷு தேவேஷு அப்படிங்கிறது, எல்லா தேவர்களுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கார். எல்லா ஜீவர்கள் எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கார் அப்படின்லாம் சொல்றது. எல்லாம் அவனுடைய ஆராதனம் தான் அப்படின்னு எடுத்து காமிக்க. ஆக இந்த வேதத்தையும் வேதாந்தத்தையும், அதாவது வேதத்திலே கர்மபாகத்தையும் வேதாந்தமா இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்தையும் சேர்த்து வச்சு வேதைச்சு சர்வைகி அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களும் பகவான் சீமன் நாராயணனையே சொல்றது என்று சொல்லலாம். எல்லா வேதங்களும் நாராயணையே சொல்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விஷயம் புரியாதவா கேட்பான். பல தேவர்கள் இருக்காளே, நாராயணன் மாத்திரம் இல்ல, எத்தனையோ தேவர்கள் இருக்காளே, எத்தனையோ தேவர்களை குறிச்சு எத்தனையோ யாகங்கள் இருக்கு. சமீபத்திலோட ஒருத்தர் கேட்டார், ரிக்வேதத்துல விஷ்ணு பத்தியான சூக்தங்கள் குறவுதானே அப்படிங்கிற, ரொம்ப குறவா இருக்கு. ரிக்வேதம் தான் வேதங்கள்ல ரொம்ப பிரதானமான வேதம்னு சொல்றது. அதுல இந்திரனுக்குல நிறைய சூக்தங்கள் உண்டு, விஷ்ணுவுக்கு குறைவாதானே இருக்கு அப்படிலாம் கேட்பார். ஆனால் வேதமும் மாத்திரம் இல்லாமல் எல்லா வேதங்களும் எடுத்து பார்த்து வேதாந்த பாகமும் எடுத்து பார்த்தால் இதனுடைய தத்துவம் புரியும். சூக்ஷ்மமான தத்துவங்கிறது அப்பதான் புரியும், கேட்ட புரியாது. மேலோட்டமா பார்த்தா பல தேவர்கள் இருக்கால் அப்படின்னு தான் தெரியும். அதனால அதை வச்சுட்டே பல பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அதுக்குதான் ஆள வந்தா இந்த ஸ்தோத்திரத்தில் பதில் சொல்றது. உபனிஷத் பாகத்திலேயே கூட பிரம்மாதான் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா சொல்றது உண்டு. பல புராணங்கள்ல
பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படின்னும் பகவான் ரக்ஷணம் பண்றார் அப்படின்னும் பரமசிவன் வந்து சம்ஹாரம் பண்றார் அப்படின்னும் இருக்கு. அப்ப பிரம்மாதானே சிருஷ்டி பண்றார், அப்ப பிரம்மாதானே ஜெகத்துக்கு காரணமா இருக்கார் கேள்வி வரும். வேதத்திலே ஹிரண்ய கர்ப்ப சமவர் ததாகிரே பூதஸ்ய ஜாதஸ்பதிரேக ஆசீத் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஏக ஏவ ருத்ரஹா ந த்விதீயா யதஸ்தேன்னு இருக்கு. ருத்ரன் மாத்திரம்தான் இருந்தார், ரெண்டாவது யாருமே இல்லை இன்னும் எல்லாம் இருக்கு. உபநிஷத் பாகத்திலேயே கூட பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் தானே சொல்லியிருக்கு. பல இடங்கள்ல பார்த்தா பலவிதமாக சொல்லியிருக்கு. நாராயணனும் சொல்லியிருக்கு, ஏகோ ஹவை நாராயண ஆசீத் அப்படின்னா இருக்கு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மேலோட்டமா பார்த்தாலும் குழப்பம்தான் வரும். இதுவா அதுவா எதுவான்னு புரியாமதான் கடைசியில இது எல்லாம் சேர்ந்து எல்லா ரூபமாயும் இருக்கிற ஒண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதனால எல்லா ரூபமாகவும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி அத்வைத மதம் சொல்றோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே பொய். பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்தியம். அந்த பரபிரம்மத்தினுடைய கல்பிதமான ரூபங்கள் தான் பிரம்மா அப்படின்னும் விஷ்ணு அப்படின்னும் சிவன் அப்படின்னும் இப்படியெல்லாம் வந்து அத்வைத மத பிரச்சாரம் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா வேதத்திலே பல விதமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ. இதெல்லாம் வச்சுதான் லோகத்துல திரிமூர்த்தி சாமியவாதம் ஒரு வாதம் இருக்கு. அதாவது மூணு மூர்த்திகள், திரிமூர்த்தி ஐக்கியவாதம் ஒரு வாதம் இருக்கு, திரிமூர்த்தி சாமியவாதம்னு ஒரு வாதம் இருக்கு, திரிமூர்த்தி அதிக்ராந்தவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. திரிமூர்த்தி ஐக்கியவாதம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒண்ணுதான், வேற வேற பேர் கிடையாது, ஒருத்தருக்கே இந்த மாதிரி மூணு ரூபங்கள் அப்படிங்கிறது ஐக்கியவாதம். சாமியவாதம் அப்படின்னா மூணு பேர் இருக்காது, ஆனா மூணு பேரும் சமம், ஒருத்தர் இல்ல, மூணு பேரும் வேற வேறதான், ஆனா மூணு பேரும் சமம், வாழ்வுக்குள்ள உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது சாமியவாதம். அதிக்கிராந்தவாதம் ஒண்ணு இருக்கு, இந்த மூணு பேருக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பரபிரம்மம், இவெல்லாம் இல்ல. இப்ப மூணு பேருக்கு மேல நூத்தி ஒருத்தர் இருக்க பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது ஒரு வாதம் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான பல வாதங்கள் எல்லாம் வரத்துக்கு காரணம் என்னங்க, உபநிஷத்துகள்ல பலவிதமா இருக்கிறபடினால அதோபாகத்துல பார்த்தா இன்னும் குழப்பம் அதிகமா இருக்கிறபடினால பிரசக்தி வருது. அப்போ இவருக்கெல்லாம் பதில் சொல்லணும், அதுக்குதான் வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. சாஸ்திரம்ங்கிறது அப்புறம் வருது, சாஸ்திரம்னா விசாரம்னு அர்த்தம். வேதாந்த விசாரம், விசாரம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சந்தேகம் இருந்தா தான் விசாரம் வரும். சந்தேகம் இல்லைன்னா அதுல விசாரத்துக்கு பிரசக்தி இல்லை. சந்தேகம் வந்திருக்கிறபடினால அதுல விசாரங்கள் எல்லாம் பண்ணி வியாசர் எல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காரு வேதாந்த சாஸ்திரத்துல. ஆனா அந்த சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணாலும் அபாபா மதத்துக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ ஆளவந்தார் சுவாமி ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திரத்துல இந்த மாதிரியெல்லாம் யார் கேள்வி கேட்கிறாரோ அவளுக்கெல்லாம் பதில் சொல்றதா முதல்ல ஆரம்பிச்சிருக்க. முதல்ல இந்த மங்கள ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பராசரன் இவர்களை நான் நமஸ்காரம் பண்ண அப்புறம் இவளுக்கு பதில் சொல்றதா ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம்தான் மெதுவா ஸ்தோத்திரங்கள்லாம் ஆரம்பிக்கிறார். அதுல பகவான் தான் பரன், பகவான் தான் சிரேஷ்டன், சிவன் நாராயணன் தான் சிரேஷ்டன், மற்ற தேவர்கள்லாம் அங்கா தேவதாஹா எல்லாம் அங்கங்கள். உபனிஷத் சொல்றது இவர் தான் உத்தமமானவர், மற்றவரெல்லாம் அங்கங்கள், இவருடைய அங்கங்களா இருக்கும், இவருடைய சரீரங்களா இருக்கும், இவர் ஆத்மாவா இருக்கார் எல்லாருக்கும் அப்படின்லாம் எடுத்து சொல்றது. அதை ஸ்தாபிக்கிறதுக்காக இத்தர ஸ்லோகம் சொல்ற வரிசையா. அதுதான் அவர் பதிலுக்கு கேள்வியா கேட்கிறார். அவ நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறா இல்லையா, இத்தனை தேவர்கள் இருக்காளே அப்படிலாம் கேள்வி கேட்கறா இல்லையா. அவளுக்கு பதிலா இவர் கேள்வி கேட்கும்போதுதான் புந்தரீகனயனா புருஷோத்தம கஹா அதுல கஹா கஹா கஹான்னு கேட்கற, யார் 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 அப்படின்னு கேட்கற. ஆ புந்தரீகனயன் யாரு, புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டது யாரு, இதெல்லாம் யார், நான் உங்களை கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற. ஸ்ரீ ஸ்ரீய பரமசத்த சமாஸ்ரயக்கஹ
கலம்சகாம்சே விஸ்வம் விசித்ர சிதசித்த விபாக விருத்தம் வேதாபஹார குரு பாசக தைத்யபீடா த்யாபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானைஹி போன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவஸ்வ சிரோதிருதேன. ஆனா அடையாளங்கள் இருக்கு சொல்ல வேதத்துல புருஷோத்தமன் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல யார சொல்றது? நான் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. பரபிரம்மங்கிறது புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாந்தோக்கிய உபனிஷத்துல. புண்டரீகாட்சன் யாரு? யாருக்கு புண்டரீகாட்சன் திருநாமம்? புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புருஷோத்தமன் யாரு? யாருக்கு புருஷோத்தமன் திருநாமம்? ஸ்ரீபதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரு ஸ்ரீபதி? பதில் சொல்லுங்கிற நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் சிவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் காப்பாத்தினவர் அப்படிங்கிறது யார்? நாராயணுக்கு ஒரு ஆபத்து வந்து அவ காப்பாத்தினாலும் எங்கேயாவது இருக்கா பாருங்க. கஷ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்ச கோ ரக்ஷதீம மதனிஷ்ட கஷ்ய நாதேஹே. யாருடைய நாபிலேருந்து எல்லாம் உண்டாச்சு? பிரம்மாக்காரன்னா பிரம்மா யாருடைய நாபிலேருந்து உண்டாரா அப்படின்னு வேதம் எங்க சொல்றது? மனுஸ்மிருதி என்ன சொல்றது? சிவன் நாராயணே நாபிலேருந்து பிரம்மா உண்டானான்னு தானே சொல்றது. அந்த பிரம்மா கிட்ட இருந்து பரமசிவன் உண்டானா அப்படின்னு சொல்றது. காந்தா நிகீரிய புனருத்கிரதி துதன்யா. இந்த பூமியை சிருஷ்டிச்சார் இன்னும், பூமியை அளந்தார் இன்னும், பூமியை இறந்தார் இன்னும், இப்படி பல விதமா சொல்றதெல்லாம் யாருக்கு சொல்றது? நீங்க எதை வச்சுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களோங்கிறாருதான். இத்தனை இருக்கோம், இத்தனை மகிமையில ஏதாவது ஒண்ணு கூட கிடையாது. ஒரு 100 மகிமையும் சொல்லலாம் போல இருக்கு. இப்போ சொல்றவர்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கா அப்படிங்கறதா சத்தியம். பொறுப்படிய நகல் பேசில் அப்படிங்கிறார் ஆழ்வார். பொறுப்பறிய நகல் பேசில் போகதே நோயதாகில் குறிப்பன கடைவாகில் கூர்மே தரையாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான பொருளானே அப்படிங்கிறார். அவருடைய ஆழ்வாருக்கு கோபம் வருது. பொறுப்பு இல்லாம பேசுறானே அப்படிங்கிற, பொறுப்பு இல்லாம பேசினா தலையை அறுப்பதே கருமம் கண்டாய் அப்படிங்கிற, அசுரால வதம் பண்ண மாதிரி நான் வதம் பண்றேங்கிற, பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் எடுத்து அசுரால வதம் பண்ண மாதிரி, ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அசுரப்பிரிவுகள்ல வதம் பண்ண மாதிரி நான் வதம் பண்றேன் அப்படிங்கிற அந்த அளவு அவருக்கு கோபம். அப்படி கூட கொல்ல முடியுமா? கொல்லலாமா அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணாரு? அல்லதுதானே பெருமாள் என்ன பண்ற? பயிர் வளரணும்னா களை எடுக்கணுமே அப்படிங்கிற. அதெல்லாம் பொறுப்பரிய நகல் பேசி வெறுப்போடு கமலர் முண்டர் விதியில் சாட்சியர்கள் என்றால் பொறுப்பரிய நகல் பேசில் அப்படின்னு பொறுப்பில்லாத பேசுற மாதிரி இந்த வாதங்கள் எல்லாம் பொறுப்பில்லாத வந்த வாதங்கள் அப்படிங்கறதுதான் சத்தியம். நல்லா ஆராய்ந்து பார்த்தால் தெரியுது. அதனால ஆள வந்தார் இத்தனை கேள்வி கேட்டிருக்கேன். பிரம்மா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சிவன் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெய்வ நிந்தை கிடையாது. அதாவது பிரம்மா இருந்தான்னு சொல்லியிருக்கு, நம்ம அதை தெய்வத்தை நிந்தை பண்ணல. சிவன் இருந்தான்னு சொல்லியிருக்கு, அதை நிந்தை பண்ணல. வேதத்தை நிந்தை பண்ணல, வேதத்துல சொல்ல தெய்வத்தை நிந்தை பண்ணல. ஆனா தத்துவத்தை எடுத்து சொல்றோம். அதை எடுத்து சொல்லாத சில பேருக்கு பிடிக்காது. இப்படி இருக்கும் லோகத்துல, அது சகஜம்தான். இந்த சுவாமி தேசிகன் வியாக்கியானத்துல எடுத்து சொல்லும் போதும் வாஸ்தவம் தான், ஆனா வேற ஒரு உபநிஷத் வாக்கியத்துல பிரம்மா நான் ஈசானா அப்படின்னு இருக்கு. அப்ப பிரம்மாவும் இல்லை, சிவனும் இல்லை, நாராயணன் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஒரு வாக்கியம் அவ எடுத்து மறுக்கிறது, அவ இல்லைன்னு எடுத்து சொல்றது. நான் நாராயணா அப்படின்னு எங்கே வாக்கியம் தான் எடுத்து கொடுங்க, எங்கே வாக்கியம் தான் எடுத்து கொடுங்க, ஏதாவது புராணத்துல இருந்தா எடுத்து சொல்லுவோம். ஒண்ணும் இல்லையே. பிரம்மா இருந்தாலும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த பிரம்மா அப்படிங்கிற சப்தத்துக்கும் நாராயணன் தான் இருக்கும். சிவன் அப்படின்னா அவரும் நாராயணன் தான். சாஸ்வதமும் சிவமச்சுதம் நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம். மங்களகரமானவர் அப்படின்னாலே சிவன் இவர் தான். ஹிரண்யகர்பா அப்படின்னா அதுவும் நாராயணன் தான். வேதத்துல சொல்றது ஹிரண்யகர்ப சமவத்ததா அக்ரேனே உங்க இடத்துல கூட சொல்றது. அதனால அர்த்தம் அவர் தானே. இப்ப ந பிரம்மா ந ஈசானா அப்படின்னு இவர்களை கண்டிச்சிருக்கோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும்.
அப்படின்னு தேசியன் அருள் செய்கிறார் அந்த பாஷ்யத்தை. அநேக விசாரம் இருக்கு. எத்தனையோ ஸ்மிருதி ஸ்மிருதிகள்லாம் எடுத்து சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கார். அதை வச்சுதான் இந்த திருநாமம் பாரம்ய சூச்சக அநேக அனன்யதா சித்த லிங்க திருக்கு என்ன 521 திருநாமம். பகவானே பரமன், பகவானே உயர்ந்தவன் அப்படிங்கிறதை காண்பிக்கும்படியாக பல அடையாளங்களை கண்டவர், பல அடையாளங்களை கண்டறிந்தவர் யாரு? சுவாமி தேசிகன். ஆளவந்தார் சொன்னதுதான் சொல்றார். ஆனா ஆளவந்தார் சொன்னதுக்கெல்லாம் ஒன்னு ஒன்றுக்கும் வச்சனத்தோட நிரூபணம் பண்ற மனுஸ்மிருத்தியில இருக்கு, பாஞ்சராத்திரங்கள்ல இருக்கு, இந்த மாதிரி அநேகம் எடுத்துக்கிறது. மாக்சி புராணத்துல இருக்கு, கூர்ம புராணத்துல இருக்கு, வராக புராணத்துல இருக்கு, பல புராணம் பார்த்த மாதிரி அங்கங்கேயே இருக்கு. காய்ச்சல்ல ஆபத்தி மோசனம் அகிஷ்ட பல பிரதானி பிரம்மாவை காப்பாத்து வந்த போது காப்பாத்தினார். வேதங்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். சிவனுக்கு ஆபத்து வந்த போது காப்பாத்தினார் அப்படின்னா இருக்கு. அதுக்கு இல்லாம பல சரித்திரங்கள்லாம் இருக்கு, நமக்கே தெரியும். ஒரு உதாரணம், சுவாமி தேசியம் சொன்ன உதாரணம் அன்பதா சுழந்த உதாரணம், இது மாத்திய புராணத்துல இருக்கு. ஒரு அந்தகாசுரன் ஒருத்தன் அவனுடைய சரீரத்துல அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். அவன் சரீரத்திலேருந்து ஒரு சொத்து ரத்தம் கீழ் வந்தா அதுல இருந்து இன்னொரு அந்தகாசன் வந்துருவான். அப்ப வேகமா அடிச்சான்னா 10 சொத்து ரத்தம் வந்தா 10 அந்தகாசன் வந்துருவான். 1000 சொத்து ரத்தம் வந்தா 1000 அந்தகாசன் வந்துருவான். ஒவ்வொரு பிந்துலையும் ஒவ்வொரு டிராப்லையும் ஒரு அந்தகன் வருவான். அதுல அவனை யார் அடிக்க முடியும்? தத்தஸ்தங்கரோ தேவா அந்தகைஹி ஆகுலீகிருதா ஜகாம சரணம் தேவோ வாசுதேவம் அஜம் விபும் அப்படின்னு. இப்ப அவரோட யுத்தம் பண்ணேன்னு ஆரம்பிச்சு பரமசிவன் கடைசியில் பார்த்தா அவரை சுத்தி 1, 10, 100, 1000 அப்படின்னு சொல்லி 1000 அந்தகாசனும் 100,000 அந்தகாசனும் வந்துட்டே இருக்கான். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் பகவானை வந்து சரணாகதி பண்ண தத்தஸ்த பகவான் விஷ்ணு சிருஷ்டவானு சுஷ்கரேவதீம் சுஷ்கரேவதி அப்படின்னு ஒரு ஜந்துவை சிருஷ்டிச்சார் பகவான். அப்பதான் சுஷ்கரேவதி அப்படின்னா அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்றது உண்டு, அது இல்லைன்னு சில பேர் சொல்றது உண்டு. ஏதோ ஒண்ணு அது அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும், ரத்தம் வெளியில சிந்த விட்டாரு. அது அந்த காசு கிட்ட போட்டப்புறம் அவனுடைய மொத்த ரத்தத்தையும் அது உரியதுதான். அப்போ இந்த மாதிரி சிருஷ்டியில கூட பார்த்து பார்த்து சிருஷ்டி பண்ணது பகவான் தான். ஆபத் விமோச்சனம், எப்படி இரண்யகசிபு வரம் கேட்டு பிரம்மா கிட்டேந்து அவர் லோக மொத்தத்தையும் ஆக்கிரமிக்க அந்த வரத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நரசிம்ம ரூபத்தை பிரம்மா எடுத்துன்னு வந்தார். மிருகம் ந மானுஷம் அப்படிங்கிற பாகவதத்தில் அது மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை. பெருமாள் அவதாரம் பண்ணது பகலும் இல்லை இரவும் இல்லை. சரியான பெருமாள் அவனை கொண்டது உள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை. பெருமாள் அவனை கொண்டது ஆயுதத்தாலேயும் இல்லை. என்னென்ன வரம் கேட்டாலும் எல்லாம் சரியா இருக்கு, நிசிம்மாவதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவா பெருமாளே தானே அவதாரம் பண்ணி இரண்டு சிபுவாக சம்ஹாரம் பண்ணார். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாராம் பகவான. எல்லா தேவர்களும் ஆச்சரியமா நினைக்கிறேன், இப்படி ஒரு வரம் கேட்டு வச்சிருந்தேன், நாங்க எல்லாரும் தவிச்சு போயிட்டோம். இவன் பண்ண அக்கிரமத்துல இவனை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வீரியத்தினாலையும் ரொம்ப உத்கிருஷ்டனா இருக்கான், வரபலம் வேற, நிஜபலம் வேற, அகில ஜகததிக புஜபல வரபல அப்படிங்கிற சுவாமி திசையன் ராவணனை சொல்லச்ச. எல்லா உலகத்தையும் எல்லா ரகத்திலும் புஜபலமும் இருக்கு வரபலமும் இருக்கு. அந்த மாதிரி எல்லா பலமும் இருக்கும், இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒத்த வீடும் தவிச்சு போயிடும் எல்லா தேவர்களும். கடைசியில சோத்தம் பண்றான் தேவர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சோத்திரம் பண்றேன். உனக்கு எப்படி தோணித்து? உம்முடைய ஞானம் என்ன, உம்முடைய சக்தி என்ன, இதுக்கு நேரம் நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், உம்முடைய அனுகிரகம் என்ன? பெருமாள் வந்து பிரம்மாவை கூப்பிட்டு சொன்னாராம். பிரம்மா சோத்திரம் பண்றார், நமோ ஸ்தனந்தாயன்னு பெருமாள் பிரம்மாவை கூப்பிட்டு சொன்னார். இனிமே இந்த மாதிரி வரம் கொடுக்காதியும் அப்படின்னார். வரம் கொடுக்கறவர்கள் கேட்டா உடனே கொடுத்துட வேண்டியதா? எதுவானாலும் வரம் கொடுக்கறதையும் பெருமாள் கிட்டதான் கட்டுக்கணும். அதனால தான் அவருக்கு வரதன்னு திருநாமம்.
வரதன் அப்படின்னா வரத்தை கொடுக்கிறவர் அப்படின்னா வரத்தை கொடுத்துட்டு தவிக்கிறவருக்கு வரதன் எப்படி சொல்ல முடியும்? அவரே வரத்தை கொடுத்துட்டு அவரே தவிக்கிறார் அப்படின்னா பஸ்வாசனும் வரலை கொடுத்துட்டு பரமசிவன் அவர் தலையில கை வைக்கிறாங்க. நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவர் நாசமாகணும் அப்படின்னு வரம் கேட்டான். சரின்னு சார் அதி க்ஷுத்ரம் ரௌத்ரம் அதி க்ஷுத்ரம் ரொம்ப மோசமான ரௌத்ரமான வரத்தை கேட்டானா அவன் மோசமான வரம் குரூரமான வரம் ரௌத்ரம் அப்படிங்கிற ருத்ரன் கிட்டவே கேட்டாரம். சிரசி கரதாலே நிதனம் சிரஸ்ல நான் கை வச்சானா அவன் போகணும். இந்த சோகம் பண்ணது நாராயண பட்டத்திரின்னு விட்டார் அத்வைக்குதான் அவர் சோகம் பண்றது அதி க்ஷுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதாலே நிதனம் ஜெகநாதாத்மௌரே பவதி விமுகானாம் கொசுபதீஹி அப்படிங்கிற இப்படி போய் வரத்தை ஒருத்தன் கேட்பான். வரம் கேட்டா எனக்கு நல்லது வேணும் அப்படிலாம் கேட்பான், எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படிலாம் கேட்பான், நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படிலாம் கேட்பான், நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் அந்த இடத்துல பஸ்ஸும் ஆயிடணும் அப்படின்னு இப்படி வருவானு கேட்பானா? இப்படி கூட ஒரு புத்தி உண்டு? நான் நல்லா இருக்கணும் கேட்பாளே தவிர இப்படி கூட ஒருத்தன் கேட்பானா அப்படின்னா பகவதி விமுகானம் அவர் சொல்றார். என்னதான் அவன் சிவபக்தனா இருக்கட்டும் நாராயணன் கிட்ட விமுகனா இருந்தா அவன் புத்தி கெட்டு போயிருது. பகவானை சேவிக்க மாட்டேன்னு சொன்னா நிச்சுக்கோங்க, பகவானை மதிக்காம வந்தா நிச்சுக்கோங்க, பகவானை அவஜ்ஞை பண்ணா நிச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த மாதிரிதான் புத்தி இருக்குங்கிற அவனுக்கு எப்படி பகவதி விமுகானம் கோ சுபதீஹி அவன் எப்படி நல்ல வரம் கேட்பான்? அதான் நல்ல வரம் கேட்கிறவா யாரு கேட்டா அதுவும் நாராயணன் பக்தர்கள் தான் நல்ல வரம் கேட்பா. நல்ல வரம் கொடுக்கிறவர் யார்? நான் நாராயணன் தான் நல்ல வரம் கொடுத்தார். இந்த ரெண்டுமே இவா கிட்டதான் வரும். இரண்டு கட்சி போய் வரம் கேட்டான், அந்தகாசுரம் வரம் கேட்டான், பஸ்மாசுரம் வரம் கேட்டான் அப்படின்னா இந்த வரங்கள்ல ராவணம் வரம் கேட்டான். இந்த வரம்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கேன், இன்னும் நல்ல வரலாவே தெரியுது. ஏன்னா பகவதி விமுகா நாம் கோ சுபதி எப்படி நல்ல எண்ணம் வரும்? பகவானை சிந்திச்சாதான் நல்ல எண்ணம் வரும். பகவானை சிந்திக்க அவன் நீ வேற யாரும் சிந்திச்சாலும் உன் புத்தி இப்படிதான் போகும், நீ கேட்கறது மோசமான வரமா இருக்கும். இதே பகவத் பக்தர்கள் பார்க்க பிரகலாதன் ஒரு வரம் கேட்டான்ருக்கு நிசிம்மன் பிரகலா நிசிம்மன் கிட்ட பிரகலாதன் நிசிம்மனே சொல்ற நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிப்போ அப்படிங்கிற எனக்கு வேண்டாங்கிறா எனக்கு ஒரு வரணும் வேண்டாம் நீ வந்திருக்கிறே இது போறாதா இன்னும் என்ன வரம் வேணும் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு வரம் கேட்கும் ஏதாவது ஒரு வரம் கேட்டு வாங்க அப்படின்னா அப்போ பிரகலாதன் கேட்ட வரம் என்ன தெரியுமோ இல்லையோ நீ சொல்றான் தான் நான் கேட்கறேன் எங்க அப்பா ஹிரண்யகசிபு எத்தனையோ அபசாரப்பட்டுட பகவத அபசாரம் பாகவத அபசாரம் எல்லாம் பட்டிருக்க அவர் சுத்தமாகணும். இத்தனை அபசாரம் பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மா எத்தனை நாசமாயிடும் அது இருக்கக்கூடாது அவன் சுத்தமாகணும் அப்படின்னு பிரகலாதன் வரம் கேட்டா நிசிம்மன் கொடுத்தார் அப்படின்னா எல்லாரும் லோகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த பக்தனுக்கும் இருக்கு அந்த பகவானுக்கும் இருக்கு. அதான் பெருமாளுக்கு பிரகலாத வரதன்னு திருநாமம். பிரகலாதனுக்கு வரத்தை கொடுத்து பிரகலாத வரதன் திருநாமம் வச்சுருக்க இல்ல பிரம்மா மாதிரி என்ன இவருக்கு வரம் கொடுத்து ஹிரண்யகசிபு வரதன் அப்படின்னும் இல்ல அந்தகாசுர வரதன் அப்படின்னும் இல்ல பஸ்மாசுர வரதன் அப்படின்னும் இப்படிதான பேர் வச்சுக்க முடியும். இதெல்லாம் நல்ல பேர் இல்லையே, கீர்த்தியை சொல்ற பேர் இல்லையே, அபகீர்த்தியை சொல்ற பேர் தானே, இவ்வளவுக்கே ஆபத்து வந்து முடிஞ்சது அப்படிதானே இருக்கு. இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கிற கதை தான் இது எல்லாமே. அதனால கேட்கிறவனும் நல்லதா கேட்கணும், கொடுக்குற வரதன் அப்படின்னா வெறும் வரத்தை கொடுக்குறோன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, வரம் அப்படின்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். சிரேஷ்டமான வரத கொடுப்பார், நல்லதை தான் கொடுப்பார். அச்சுதோபிச்சி தாஹிதம் காரியேத்து ஹரிஹி அப்படிங்கிற பகவான் கிட்டவே ஒரு விஷயத்த கேட்டானா பகவான் நமக்கு கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லது. ஏன்னா நமக்கு நல்லதா இருந்தா அவரே கொடுத்துருப்பார், இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல. நமக்கு அகிதமானத நாம கேட்டாலுமே கூட நமக்கு நல்லது இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாராம். அதனால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டான்னா பல பேர் பல பலன்களை போய் கேட்கும்போது பகவான் கிட்டேயே போய் கேட்கும்போது அவள் சில பேருக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ற, சில பேருக்கு கொடுக்காம அனுகிரகம் பண்ற, உனக்கு கொடுக்காம இருக்கிறதான் நல்லது அப்படின்னு கொடுக்காம அனுகிரகம் பண்ற, சில பேருக்கு கொடுத்து அவன் அனுபவிக்கட்டும் அனுகிரகம் பண்ற,
சில பேருக்கு கொடுத்து அதன் மூலம் துக்கத்தையும் கொடுத்து அவனுக்கு ஞானம் வர வச்சு அனுகிரகம் பண்ற. எல்லாமே ஒரு அனுகிரகமா தான் முடியும். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு மொத்தத்தையும் எடுத்துட்டு அவனுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் அபகாரம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்றாருனா அவனுக்கு அனுகிரகம் பண்ற. குச்சேலருக்கு மொத்தத்தையும் கொடுத்த சகல ஐஸ்வர்யங்களையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணா அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு அவர். அதனால இந்த கதைகள் இருக்கு, சரித்திரங்கள், பகவானுடைய திவ்ய சரித்திரங்கள், அதெல்லாம் தான் ஒரு அடையாளமா வச்சிருக்க ஆளவந்தா. அதை வச்சுதான் இந்த திருநாமம் வருது. ஆதிசத்தேன துர்ஜய திரிபுர விஜீஷா தியாபத் சங்கிரகா, திரிபுரத்தை ஜெயிச்சது அப்படின்னு ஒரு கதை அதையும் இருக்கிற. திரிபுரத்தை பரமசிவன் ஜெயிச்சது, அது பகவானுடைய சகாயத்தினால்தான், இல்லாட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு வேதத்திலே இருக்குது இந்த கதை. புராணங்கள்லயும் இருக்கு. ஸ்ரீ பத்ரிகாசிரமே அடுத்தது சொல்றார் இது மாதிரி பல இருக்கு. குண்டகர உபாக்கியானே ஸ்ரீ நாராயணியே யஜ்யகிரக வராத்தியாயே ஸ்ரீ நாரசிம்ம புராணே அப்படின்னு அநேகம் எடுக்கிற சுவாமி தேசியம் ஒண்ணு இல்ல. பத்ரிகாசிரமத்துல பெருமாளே நர நாராயணாக அவதாரம் பண்ணி அதோட சம்ஹாரம் பண்ண வேண்டியதான். ஏன்னா 1000 வருஷம் தபஸ் பண்ணவர் ஒருத்தர் தான் அந்த அசுரனோட யுத்தம் பண்ண முடியும். அவர் 1000 வருஷம் யுத்தம் பண்ணணும். இப்படியதோ கணக்கு இருக்கு. இப்படிலாம் வர வாங்கி வச்சிருக்கான். பெருமாளே 2 ரூபம் எடுத்து நரநாராயண ரூபம் எடுத்து அந்த நரன்கிற தபஸ் பண்ணுவார், நாராயணன் யுத்தம் பண்ணுவார், நாராயணன் தபஸ் பண்ணுவார், நரன் யுத்தம் அப்படி ஆகும். ஒருத்தரே 2 ரூபம் எடுக்க இந்த மாதிரி அநேக உபாக்கியானங்கள் அநேக சரித்திரங்கள் எல்லாத்தையும் சுவாமி தேசியம் எடுத்து சொன்னபடினா பாரம்ய சூச்சக அநேக அனன்யதா சித்த லிங்கத்துக்கு அப்படின்னு ஆகும். பகவானே பரமன் அப்படிங்கிறத இதை நம்ம தனியா எடுக்கணும். தனியா எடுத்து ஒரு புஸ்தகம் வாங்கணும். சுவாமி தேசியம் இங்க வியாக்கியானங்கள்ல என்னென்ன எடுத்திருக்காரோ, இந்த ஒரு 4-5 ஸ்லோகம் இருக்கு, இந்த 4-5 ஸ்லோகத்துல என்னென்ன சரித்திரங்கள்லாம் எடுத்திருக்காரோ, என்னென்ன வசனங்கள்லாம் எடுத்திருக்காரோ எல்லாம் எடுத்து தனியா ஒரு புஸ்தகம் போட்டு எல்லாரும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல ஒன்றும் கொஞ்சம் கூட பொய் கலக்கல, இவருடைய வசனம் கலக்கல, இது அப்படியா இருக்கும், இது ஐக்கியவாதம், இது மூர்த்திவாதம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அதுல என்ன இருக்கோ அதை எழுதியிருக்கார். மகாபுருஷன் நிர்ணயா அப்படின்னு ஆனந்தார் ஒன்று பண்ணார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. பரமபுருஷன் நிர்ணயம் பண்ணார் இல்லையா, பரமபுருஷன் நிர்ணயம் பண்ண மாதிரி எப்படி பெரியாழ்வார் எப்படி ஆனால் பரமபுருஷனை ஸ்தாபிச்சாரோ, எப்படி ஆளவந்தார் ஸ்தாபிச்சாரோ, அதெல்லாம் நமக்கு சரியான விவரங்கள் இப்போ கிடைக்கல. ஆனா இப்போ இந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தோம்னா, இங்க இந்த சத்தம் இந்த ஸ்தோத்திரத்தன் பாஷ்யத்துல இந்த 4-5 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம்னா சுவாமி தேசியன்றது ரொம்ப அழகா கிடைக்கும் எல்லாமே. கஷ்ய பாதோதகேன சசிவசுரோ திருதேனாம், பகவானுடைய திருவடி உலகத்தை எல்லாம் அளந்த போது பிரம்மா அதுல ஜலம் சேர்த்து திருவாராதனம் பண்ணார் என்னும், பரமசிவன் அதன் தலையால் தாங்கின்றார் அப்படின்னும் எல்லா புராணங்கள்லையும் இருக்கு. அதனால தானே அவர் சிவன் ஆனார். சிவன்னா மங்களகரமானவன், ருத்ரங்கள் திருநாமம் மாதிரி சிவன் அப்படிங்கிற ஒரு திருநாமம். ஏன்னா வேதத்துல கர்ம பாகத்துல முதல் பாகத்துல பார்த்தோம்னா அவருக்கு சிவன் பேர் கிடையாது, ருத்ரன் தான் பேர் இருக்கு. ஆனா 2வது பாகத்துல சிவனா இருக்கு. ருத்ரன் எப்படி சிவனானார், ருத்ரங்கிறது அவ்வளவு நல்ல திருநாமம் கிடையாது, சிவன்னா மங்களமானவன் நல்ல திருநாமம். எப்படி வந்தார், எப்படி ருத்ரனா இருக்கக்கூடியவர் எப்படி சிவனானார் அப்படிங்கிறத, கஷ்ய பாதோதகேன இந்த கங்கையை தலையில தரிச்சுட்டு அவர் மங்களகரமாயிட்டார். இது ஆளுநர் சொல்றது இல்லை, புராணத்துல இருக்கிறதா அவர் சொல்ற சிவ சிவபூத் அப்படின்னு பாகவதம் சொல்றது. சிவன் சிவனான கதை இதுதான் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கங்கா நதியை தாங்கி அப்படின்னா எச்சவுச நிச்சயத்து சரி பிரவரோதுக்கேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருத்தேன சிவ சிவபூத் அப்படின்னு சிவன் ராமாயணம் கங்கா நதி அவதரண கதை அப்படிங்கிற ராமாயணத்துல கங்கா அவதரண கதைன்னு கதை இருக்கு. கங்கா எப்படி வந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில சொல்லச்சு கூட பவாங்க பசித்தம் தோயம் பவித்திரம் இது பஸ்பிருசுகு, பரமசிவனே தன் தலையினால அதை தாங்கிட்டு அதை ரொம்ப பவித்திரமானார்,
அதை பார்த்து ரிஷிகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஓஹோ நாமளும் தலையால தாங்கிட்டா நமக்கும் பவித்திரத்துவம் நம்மளும் சுத்தமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாளும் ஸ்நானம் பண்ணலாம். இவர் எப்படி பவித்திரமா இருக்கார், இவரே தன் தலையார் தாங்கிட்டார் அப்படின்னா அப்ப நாமளும் செய்யலாம் அப்படிங்கிறார். இவரே தன் தந்தலையார் தாங்கிட்டு அதனால அவர் சுத்தமானார், சுத்தமாகவே தானே தலையால தாங்கிக்கிறார், சுத்த வாகனங்கிறதுக்கு தானே தலையால தாங்கிக்கிறார், அப்படின்னா நாமளும் செய்யலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் செஞ்சாச்சுன்னு ராமாயணத்துல இருக்கு. இது எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்களா ஆயிருக்கு பிற்காலத்துல. இதுக்கு வியாக்கியானங்கள், இதுல கேள்விகள், விசாரங்கள் இப்படி எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே தெளியணும் அப்படின்னா இதுல தேசியம் சர்ச்சையும் பண்ணிருக்கேன். அதான் சொல்றேன், தேசியனுடைய இந்த பாகமாவது தனியா வரணும். பாகமும் விசேஷம்தான். சரணாகதி பத்தி சொல்லணும் அப்படின்னா இது பின்னாடி சோத்திரத்துக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் வரணும். சரணாகதி பத்தியான சந்தேகங்கள், அதனுடைய சமாதானங்கள் எல்லாம் பின்னாடி வருது. அந்த மாதிரி பரதேவதா பாரமார்த்தம் அப்படிங்கிற மாதிரி பரம்பொருள் எது அப்படிங்கிறது அது சரியா தெரியணும் அப்படின்னா இந்த பாகம் வரணும். இது பல பாஷையில வரவேண்டிய விஷயம். இது பல சரித்திரங்களோட கூட விரிவா பல வசனங்கள் இருக்கு, போட்டா ஒரு பெரிய புஷ்பமா வருது. ஏன்னா அத்தனை வசனங்கள் இருக்கு இல்ல. அதான் இந்த திருநாமத்தை பாரம்பரிய சூழ்ச்சிக்கு அநேக அரண்யதா சித்த லிங்கத்திற்கு அப்படின்னு இருக்கு. அடுத்த திருநாமம் 522. பக்ரு சத்வா திரகுண சாத்விகாதி புராணம் இது சாத்விகாதி பிரவஜன சாத்விகத்வ பிரசாதக அப்படின்னு ரெண்டு திருநாமம். பக்ரு சத்வா திரகுண சாத்விகாதி புராணம் இது. அடுத்த ஒரு ஸ்லோகம் அதுல ஆனந்தார் சொல்றார், தாம் சீலரூப சரிதைகி பரம பிரவிஷ்ட சத்துவேன சாத்விகதையா பிரபலைச்சு சாஸ்திரீகி பிரச்சாத தெய்வ பரமார்த்த விதாம் மதரிஷ்ட நைவ ஆசுர பிரகிருதய பிரபவந்தி பூத். உன்னை நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கேள்வி வரும், இங்க இத்தனை பெருமை பகவானுக்கு இருக்கு இருக்குங்கிறாங்களே, லோகத்தில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலையே. விஷ்ணுவனுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுட்டு பகவான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அவனை ஆசிரியக்கிறவன் ரொம்ப குறவு. ஆனால் ஜனங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா திரிமூர்த்தி சாமியவாதங்களும் திரிமூர்த்தி ஐக்கியவாதங்களும் இந்த வாதங்கள் தான் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு இதெல்லாம் தெரியல. இது இத்தனை இருக்கும் இல்லையோ, சுவாமி தேசியன் பக்கம் பக்கமா இருக்காரு, இத்தனை புராணங்கள் இருக்கு, இத்தனை வசனங்கள் இருக்கு, இத்தனை ஸ்மிருதி வசனங்கள் இருக்கு, இத்தனை வேத பாகங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப ஜனங்கள் நிறைய பேருக்கு இதுதானே வந்திருக்கணும், ஜனங்க இதுதானே ஒத்துக்கணும். ஆனா ஜனங்க ஒத்துக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டா, தாம் சீலரு உபத்தரு கைஹி, ஜனங்களுக்கு நீ புரிய மாட்ட. பகவான் பெருமையில இதுவும் ஒண்ணும் துர்விஜய மகிமா, அவனுடைய மிகமே நிறைய பேருக்கு புரியாது. ஆனால்தான் மனோமயா அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமே இருக்கு உபநிஷத்துல. மனோமயாங்கிறத விளக்கும் போது சீபாஷிகார பரிசுத்தேன மனசாகிராக்கியாங்கிற பரிசுத்தமான மனசனால மாத்திரம்தான் அவனை தெரிஞ்சுக்க முடியும். அதை வியாக்கியானம் பண்ணும்போது பாஷிகார அழகா வியாக்கியானம் பண்ற, கலங்கமுள்ள மனசா இருக்கவனுக்கு கலங்கம் உள்ளவாள் தான் தெரியவான், பரிசுத்தமான மனசா இருப்பாளுக்கு தான் அந்த சிவன் நாராயணன் தெரியா. இவன் நம்ம மனசு எப்படியோ அப்படிதான், மனசு நல்லதா இருந்தா எல்லாருமே நல்லவாளா தெரியவா, மனசு கெட்டதா இருந்தா எல்லாருமே கெட்டவாளா தெரியவா, அப்படிதானே. இங்க போய் பெருக்க ஒரு கதை சொல்லுவா, தர்மபுத்திரத்த ஒரு கேள்வி கேட்டாலாம், துரியோதனன் ஒரு கேள்வி கேட்டாலாம், துரியோதனன் கிட்ட யாராவது நல்லவன் கிட்ட நல்லான் யாரு நீ சொல்லு, யாராவது நல்லவன் கிட்ட இந்த துரியத்தை கொடுத்துரும்னா, தர்மபுத்திரிட்ட போய் யாராவது கெட்டவன் கிட்ட இந்த துரியத்தை கொடுத்துரும் அப்படின்னா, அப்ப துரியோதனன் சொன்னானா நல்லவன் கிட்ட கொடுத்துரும்னா, யாரை பார்த்தாலும் நல்லவனா தெரியல, எல்லாரும் அயோக்கியனா இருக்கானே அப்படின்னா, தர்மபுத்திரிட்ட யாராவது கெட்டவன் கிட்ட கொடுத்துரும் அப்படின்னா, கெட்டவனே யாரும் இல்லையா, ஜனங்க எல்லாரும் நல்லவாக தானே இருக்கா அப்படின்னா, இது வேடிக்கையா சொல்ற கதை. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கதையில இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, தர்மபுத்தருக்கு எல்லாமே நல்லவர் தான், துரியோதனுக்கு எல்லாருமே கெட்டவாள். அவ மனசு எப்படியோ அப்படிதான் பிரதிபலிக்கும், அப்படிதான் வெளியில உட்கார பார்த்தா தெரியும். அப்போ பகவானை யாருக்குமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கேட்டான்னா, பரிசுத்தமான மனுஷன்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும், அவன் பரிசுத்தமா இருக்க அப்படின்னா, அப்படிப்பட்ட பகவான சுத்தமான புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது உன்னுடைய பெருமையில உண்மை. அதனால பல பேர் உன்னை தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு, தாம் சீல ரூப சரிதை, உன்னை சீலங்கள்னாலே தெரிஞ்சுக்கிறோம், உன்னுடைய ரூபங்கள்னாலே தெரிஞ்சுக்கிறோம், உன்னுடைய சரித்திரங்கள்னாலே தெரிஞ்சுக்கிறோம். சரித்திரம் தான் முன்னாடி சொன்ன கதைகள் தான்,
ரூபம் அப்படின்னா ஆச்சரியமான திவ்ய ரூபம், ஆச்சரியமான திவ்ய திருமேனி பகவானுக்கு இருக்குன்னு பல இடத்துல இருக்க வேதத்துல. அதனால அர்த்தாவதார திருவேணிகள்லாம் சேவிச்சாலும் அது புரிஞ்சுக்கலாம். இல்ல சீரம் அப்படின்னா அவதாரங்கள்ல பகவான் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் ஜனங்களோட கலந்து 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 பழகின பிரபாவம், சபரியோட கூட, வானரங்களோட கூட, கோபஸ்திரீகளோட கூட, இன்னும் பசுமாட்டுகளோட கூட, இப்படி எல்லாரோடையும் கூட பகவான் பழகின அந்த சுபாவம் இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய காருண்யம், வாத்சல்யம் முதலான சுபாவங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு புரிஞ்சுக்கலாம். முயற்சியத்தை வச்சு புரிஞ்சுக்கணும், இல்ல திவ்ய திருமேனி வச்சு புரிஞ்சுக்கணும், இல்ல பகவானுடைய ஆச்சியானங்கள் கதைகள் வேதாபகார அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை கதைகள் முன்னாடி சொன்ன கதைகள்லாம் அந்ததாகுது, வரித்திரம் பஸ்மாகுது, வரித்திரம் இதெல்லாம் பகவான் எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு கதைகளை வச்சு தெரிஞ்சுக்கணும். இத்தனை இருந்தும் தெரிஞ்சுக்கலையே அம்மவா ஸ்வாம் சீலரூபேகி பரம பிரவிஷ்ட சத்தேன சாத்விகதையா பிரபலை சாஸ்திரி. இல்ல சாத்விகமான சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். நைவ ஆசுர பிரகிருதையா, அவன் தெரிஞ்சுக்கலாம் ஆசுர பிரகிருதையா, அவ அசுர பிரகதிகளா இருக்க முடியாது, அவளுக்கு தெரியல அப்படின்னு அவள் ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியுது. தெய்வ பரமார்த்த விதம் மத இஷ்டம், இல்ல எத்தனை மகர்ஷிகள் சொல்றாங்க. மனு மனுஸ்மிருதி எழுதின மனு சொல்லியிருக்கார், ராமாயணத்துல வால்மீகி சொல்லியிருக்காரு, புராணங்கள்ல வியாசர் சொல்லியிருக்காரு, சுக்காச்சாரியர் சொல்லியிருக்க, எத்தனை பேர் தெரிஞ்ச பராசரர் சொல்லியிருக்கார், சௌனகர் சொல்லியிருக்கார், எல்லாம் எப்படிப்பட்ட மகர்ஷிகள், சாதாரண மகர்ஷிகளா வரலாம். ஆ மகா மகா மகர்ஷிகள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அவர்கள்லாம் சொல்லியிருக்கும் போதும் இவர்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா சொன்னாலும் புரியல அப்படிங்கிற கதையில இருக்கிறது. அவளுக்கு அவ்வளவுதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை புராணங்கள் இருக்கே அப்படின்னா அவன் அதுக்கு மேல பல புராணங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பான். புராணங்கள் 18 புராணங்கள் கொல்லியும், 18 புராணங்கள் அதுவும் வேத மாதிரிதான் இருக்கு. அதை பார்த்தா மொத்தம் பார்த்தா சந்தேகம் தான் வரும். 18 புராணங்களும் பார்க்கக்கூடாது. பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபல இச்ச சாஸ்திரி, சாத்விகமான சாஸ்திரம் தான் பார்க்கணும். சாத்விகமான சாஸ்திரம் அப்படின்னா என்ன கேட்டோம்னா, சத்வகுணம் இருந்தால் ஞானம் வரும், அந்த சத்வகுணத்தினாலே சத்வகுணத்து மூலம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் தான் சாத்விகமான சாஸ்திரம். சத்வம் ரஜஸ் தமஸ் இது மூணு குணம் இருக்கு. இதுல சத்வகுணத்தினாலே ஞானம் வரும் அப்படின்னும், ரஜஸ் குணத்தினாலே பிரவிற்த்தி வரும், செயல்பாடு வரும் அப்படின்னும், தமஸ் குணத்தினாலே ரெண்டும் இல்லை, ஞானமும் இருக்காது செயல்பாடும் இருக்காது, தூக்கம் தான் இருக்கும், இல்லை விபரீதமா இருக்கும் அப்படின்னும் எல்லா சாஸ்திரத்திலையும் இருக்குது. பகவத்கீதையில கண்ணன் விசேஷமா சொல்லியிருக்கான். இதுல சாத்விகமான சாஸ்திரம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். சாம்பம் சில சாஸ்திரம் தான் சாத்விகமானது. புராணங்கள்லயே கூட சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கான். ஸ்ரீ விஷ்ணு புராணம், பாகவதம், பத்ம புராணம் முதலானதெல்லாம் சாத்விக புராணம். ராஜச தாமச புராணங்கள்லாம் இருக்கு. அவளே பேதம் சொல்லுறான் புராணத்துல, இப்படி மூணு விதமா வேதம் இருக்கு, மூணு விதம் இல்லை நாலு விதம் இருக்கு, சாத்விகம் ராஜசம் தாமசம் சங்கீரணம் கலந்தது. இந்த மாதிரி யார் பிரிச்சு சொன்னா, நீங்க இப்படி பிரிக்கிறோங்கோ அப்படின்னு கேட்டா, நாம பிரிக்கல, புராணத்துல இந்த விஷயமும் இருக்கு, வியாசரம் இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்க, புராணங்கள் பண்ணத வியாசரே மாத்ய புராணத்திலையும் கூர்ம புராணத்திலையும் கருட புராணத்திலையும் ஒரு தடவை இல்லை பல இடத்துல இந்த விஷயம் சொல்லிருக்கு, நாலு விதம் இருக்கு நாலு விதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க வியாசரே. மாத்ய புராணத்துல சொல்லும்போது சங்கீர்ணாக தாமசா செய்வ ராஜசாக சாத்விகா ததான்னு நாலு விதமா கல்பங்கள் எடுத்துருச்சு. இப்ப அந்தந்த கல்பத்துல அந்தந்த புராணம் வந்தது அப்படிங்கிற காலம், இது காலம், இந்த புராணம் பண்றவருடைய ஒரு மனோபாவம், அதுல சத்துவகுணம் இருக்கணும், காலம் சத்துவகாலமா இருக்கணும். அப்ப சத்துவகுணமுடைய மனுஷர்களுக்காக சத்துவகுணமுடைய பகவானுடைய பிரபாவம் வரும். அவர் மனசுலேயே ரஜோகுணம் கலந்திருக்கும் போது, காலமும் ரஜோமயமா இருக்கும் போது ரஜோகுணமுடைய மனுஷர்களுக்காக ரஜோமயமான தெய்வத்தை பற்றியான புராணம் வரும். இதுதான் கணக்கு வந்திருக்கு. அக்னே சிவசிய மகாத்மியம் தாமசேஷு பிரதிர்த்து, தாமசத்துல வந்து தாமச புராணத்துல வந்து அக்னியினுடைய மகாத்மியமும் சிவனுடைய மகாத்மியமும் இருக்கு. பிரம்மாவுடைய மகாத்மியம் அப்படிங்கிறது ராஜசகல்பத்துல இருக்கு, ரஜோகுணம் இருக்குச்ச. சரஸ்வதியுடைய மகாத்மியம் அப்படிங்கிறது சங்கீரணத்துல எல்லாம் கலந்திருக்கும் போது இருக்கு. சாத்விக சாத்விக கல்பத்துல பகவான் ஹரியனுடைய மகாத்மியம் இருக்கு அப்படின்னு.
இது பல இடத்துல இருக்கு. சோ புராணத்துல ஒரு இடம் இல்லை, ரெண்டு இடம் இல்லை, பல இடங்கள்ல புராணத்தின் விஷயம். சத்திய புராணத்திலேயே நிறைய இடத்துல இருக்கு, அது தவிர கூர்மத்துல இருக்கு, அது தவிர வேத புராணத்துல இருக்கு. இதனால வியாசரே சொன்னார் இதெல்லாம் நாம கல்பிக்கிறது இல்லை. அப்போ அவரை அவர் எந்த புராணத்துல சொன்னாரோ அந்த புராணம் சாத்திகமா ராஜசமா அப்படின்னு கேட்டா கொடுத்தார். அவரு இவ்வாறு நாளா பிரிச்சு சொன்னார் இல்லையோ, இப்ப பிரிச்சு சொன்ன புராணம் சாத்திக புராணம் இல்ல, அது வேற மோசமான புராணம் அப்படின்னா அப்ப எடுத்துக்க கூடாது தானே அப்படின்னா தேசியன் பதில் சொல்லிருக்காரு. ஏகா அந்த புராணத்திலேயே சொல்லிருக்குன்னா பாருங்க, இந்த புராணத்தை எடுக்க கூடாதுன்னு அதே புராணத்திலேயே சொல்லி இருந்தா அப்ப அது எத்தனை பிராமாணிகமா இருக்கணும், அது எத்தனை சரியா இருக்கணும் இல்லையா? அதுவே சொல்லியிருக்கு அப்படின்னா உதாரணமா லௌகிக உதாரணம் சொன்னாங்கன்னா திருடங்கள் வந்து நான் திருடங்கள் ஒத்துக்க மாட்டான், திருடினு வந்துட்டாங்க, நான் திருடினவன், நான் ஏமாத்தினவன், நான் மோசமானவன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அவனே ஒத்துட்டான்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் வாதாட வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் ஒத்துக்காம இருக்கும்போது தானே வாதாடம், இல்லை இவன் திருடன் அப்படின்னு ஒரு லௌகிக உதாரணத்துக்காக சொன்னேன். அப்ப அதே மாதிரி அவர்களே ஒத்துன்னு இருக்காள், அந்த புராணத்துல இருக்கா ரொம்ப சொல்லி அந்த புராணத்திலேயே இருக்கேன் அப்படிங்களா? அப்போ சாமி தேசன் புராண லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த புராணங்கள் எல்லாம் சாத்திகமான புராணங்கள் என்னன்னா பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், நாரதீயம், மார்க்கண்டேயம், வராக புராணம், ராமண புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், நரசிம்ம புராணம் அப்படின்னு இந்த புராணங்கள் எல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் அன்யோன்ய சாமரஸ்யங்கிற இதில் பார்த்து எல்லாம் ஒரே விஷயம் இருக்கும், பாத்தி சொல்லாது ஏமாத்தாது இந்த புராணங்கள்லாம். அஷ்டாபி கச்சதே விஷ்ணு, தசவி கச்சதே சிவகான் ஒரு வச்சனம் ஒன்று இருக்கு. எட்டு புராணங்கள்ல விஷ்ணுனுடைய பெருமை இருக்கு, பத்து புராணங்கள்ல சிவனுடைய பெருமை இருக்கு அப்படின்னு அந்த சொன்னவனுக்கு என்ன தாற்பயம்னா, இது எட்டுதானே இருக்கு, சிவனுக்கு பத்து புராணம் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நம்ப கூடாதுங்கிற ஏன்னு கேட்டா பத்துலேயும் சிவன் கிடையாது. பிரம்மாவுக்கு பிரம்மா பத்தி சொல்ற பிரம்ம புராணங்கள் இருக்கு, சரியா இருக்கு இருக்கு. ஆனால் எந்தெந்த கற்பத்துல யார் யார உத்தேசி யாருக்காக வந்தது? சிவபுராணத்துல சிவனுடைய பெருமையை சொல்லியிருக்கு, அது சிவபக்தர்களுக்காக வந்தது. அது அது சிவனுடைய பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட பிரம்மாவுடைய பெருமையை எடுத்து சொல்ற, பிரம்மாவுடைய பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னா பிரம்மாவுடைய பெருமையை எடுத்து சொல்ற. அந்த பக்தர் யார் கேட்கிறாரோ, யார் கேட்கிறாரோ அவருக்கு தானே சொல்ல முடியும். எனக்கு நான் இவருடைய பக்தன், எனக்கு அது வேணும் அப்படின்னா அவா படிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனால் அந்த அதிகாரிகளை குறிச்சு வந்தது அது. ஆனால் விஷ்ணு புராணத்திலோ பாகவதத்திலோ அப்படி இருக்காது, விஷ்ணுவனுடைய பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அது வந்தது அப்படிங்கிறது கிடையாது. விஷ்ணு புராணத்துல இந்த ஜெகத் முழுக்க வியாபிச்சு யார் இருக்காரோ, இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சவர் யாரோ, யார் மோட்சம் கொடுக்கிறவர் யாரோ, அவருடைய பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னா அப்ப விஷ்ணுவனுடைய பெருமையை சொல்றோம். இதுதான் அது வரும் பாகவத புராணம் அப்படிதான். லோகத்துக்கெல்லாம் ஹீத்தம் எதுவோ அது சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கற சூத்த பௌராணிகர் கிட்ட, இந்த லோகத்துக்கெல்லாம் இந்த கலிகாலத்துல ஜனங்களுக்கெல்லாம் நல்லது ஏதாவது விஷயம் வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்ப பகவான் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை அவர் எடுத்து சொல்ற அப்படின்னு வரும். இதான் இதெல்லாம் வரும். அதனால அது வந்திருக்கிற விஷயத்தை பார்த்தாலே தெரியும், பகவான் சிவனுடைய மகாத்மத்தை சொல்லுங்க அப்படின்னா அப்ப பதிலுக்கு சிவனுடைய மகாத்மத்தை அவர் எடுத்து சொன்னார் அப்படின்னா இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவருக்கான அதுதானே, அது கேட்டவர், அவர் அதுக்கான அதிகாரியா இருக்க அப்படின்னால அவருக்கு அது நான் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு தத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு வந்தது வைஷ்ணவபுராணம், அவருக்கு சிவபுராணம் கிடையாது, அவருக்கு வந்தது வைஷ்ணவபுராணம் அப்படின்னு இருக்கு. அதனால புராணங்களுடைய பிரவிற்த்தி வச்சு பார்த்து இதை நம்ம அழகா நிர்தாரணம் பண்ணலாம். இதே மாதிரிதான் பல கிரந்தங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பாஷ்யங்கள்லாம் கூட அப்படிதான். அந்தந்த பாஷ்யம் எப்படியோ அதை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு நிர்ணயம் எடுக்க முடியும். ஆஹா அதே மாதிரி இத்திகாசம் புராணங்கள் இருக்கட்டும், இத்திகாசங்கள் ரெண்டு, ராமாயணம் மகாபாரதம், இந்த ரெண்டுமே விஷ்ணுனுடைய மகாத்மத்தை சொல்றதுக்காக வந்ததுதான், அது சந்தேகமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராமாயணத்துல ஸ்ரீராம சரித்திரம், மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரித்திரம் தான் இருக்கு. வேற ரெண்டு இத்திகாசத்துக்கு மூணாவது இத்திகாசம் கிடையாது. இத்திகாசம் புராணத்தை காட்டுல சிரேஷ்டம்னு சொல்றது, இத்திகாசம் அப்புறம் புராணம் அப்புறம் தர்மசாஸ்திரங்கள். தர்மசாஸ்திரம் பார்த்தோம்னா தர்மசாஸ்திரங்கள்லயே மனுஷனுக்கு தான் ரொம்ப வசதி, அந்த மனு ஸ்மிருதியில் பார்த்தோம்னா மொத்தம் பகவானுடைய பெருமை தான் இருக்கு, யாஜ்ஞர்க்கு ஸ்மிருதியில் பகவானுடைய பெருமை தான் இருக்கு,
சவுனக பகவான் பேர் தான் சொல்லியிருக்க. பிரச்சாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்டம். இத்தனை இருந்தும் இத்தனை வச்சனங்கள் இருக்கு, எல்லாம் இருந்தும் பகவானை புரிஞ்சுக்கிறது சில பேருக்கு நடக்கல. ஏன்னா அவ அப்படிப்பட்ட அதிகாரி, ஆசுர பிரகிருதையாங்கிற தாமச பிரகிருதி, தமோகுணம் இருக்கிறபடினால, தமோகுணம் அவளை மறைக்கிறபடினால் அவளால தெரிஞ்சுக்க முடியல. அதையும் புராணங்களே நிறைய சொல்றது, அதுவும் மனுஸ்மிருதி சொல்றார். பகவான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்கு காரணம் அவ மாயினாலே மோகிச்சு போயிருக்கார் அப்படின்னு மனுஸ்மிருதியே சொல்லியிருக்க. ஆனா இன்னும் பல புராணங்கள் இருக்கு. யா வேத வாஷ்யாஸ்மிருதியா சர்வாஸ்த நிஷ்பல பிரேத்த தமோ நிஷ்டா இதா சுமிருதாக. வேதத்துக்கு எதிராக என்னென்ன வாதங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் தாமச குணம் உள்ளவாளுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி புராணங்கள்ல இந்த மாதிரி வேதம் இருக்கிறபடினால அதை வச்சு பக்திரு சத்வாத்தியருகுண சாத்விகாதி புராணம் இது. பக்தாவுடைய சொல்றவருடைய சத்துவம் இதுக்கு ஏற்ற மாதிரி புராணமும் சத்துவமா இருக்கும். இந்த புராணம் யார் சொல்றான் பார்க்க, பதினெட்டு புராணம் வியாசர் சொன்னா கூட வியாசருக்கே ஒரு தமோகுணம் மேலிட்டு மனுஷா எல்லாருக்குமே மூணு குணம் உண்டு இல்லையோ, அவரும் ஒரு தமஸ் பிரச்சுரமான ஒரு காலத்துல தமஸ் நிறையா இருக்கிற காலத்துல தமோகுணம் உள்ள அதிகாரிகளுக்காக அவரும் தமோகுணத்தை கொஞ்சம் அதிகமாக்கின்று சொன்ன புராணங்கள்னா தாமச புராணம். ரஜோகுணம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல ரஜோகுணமுடைய அதிகாரிகள்லாம் சில பேர் வந்திருக்கச்சு, அவளுக்காக ஆகும் ரஜோகுணத்தை ஏறிட்டு வியாசர் சொன்னதுதான் ராஜச புராணம். இப்படி வக்தாவனுடைய குணத்தை அனுசரிச்சு சொல்ற வச்சனம் இருக்கு, அப்படின்னு லோகத்திலேயும் வரும் அப்படின்னு இதெல்லாம் புராணத்திலே காமிச்சிருக்கு. அதனால அதை வச்சுட்டு நாம தெரிஞ்சுக்கணும், அவெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. சாத்விகா விப்ரவச்சன சாத்விக பிரசாதகா அப்படின்னு எடுத்துக்கிறனாம், சாத்விக புராணங்கள் சொல்ற வசனங்கள் எல்லாம் சாத்விகமா இருக்கும் அப்படிங்கறத சாபிச்சவர் அப்படின்னு. அதாவது அவன் வந்து ரெண்டு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துல அசுர பிரதிதிகள்லாம் உன்னை தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, ரெண்டாவது ஸ்லோகத்துல நல்லவர்கள் உன்னை தெரிஞ்சுட்டு இருக்காளேங்கிறேன். இதுவும் பகவானுக்கு ஒரு பெருமை, உள்ளங்கில திருவி தசீம சமாதிசாமி சம்பாவனம் தவ பரிவிருதிவ சுவாகும் மாயாபலேன பவதா விநிகூஷ்யமானம் பசியந்தி கேச்சிதனிஷம் தொடனஞ்ச பாவாக. உன்னை தெரிஞ்சுக்க முடியாதபடிதான் இந்த சம்சாரம் இருக்கு. ஏன்னா மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி சம்பந்தமானது உன்னை மறைக்கிறது. பிரகிருதி சம்பந்தம் பகவானை மறைக்கும், நம்மையும் பகவானையும் பார்க்க விட்டான். பிரகிருதி அப்படின்னா சரீரம்தான், நம்ம சரீரமே தான், சரீர போகத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோமே தவிர பகவானை பார்க்கறது இல்லை. அதனால நமக்கும் பகவானுக்கும் நடுவுல திரையா இருக்கான் இந்த சரீரம்ங்கிறது. அதனால யவனிகா மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு சொன்னார் ஆளவந்தார். இது யவனிகா அப்படிங்கிறார், இது ஒரு திரை. ஒரு திரையில அந்த பக்கம் இருக்கிறாள் எப்படி பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி நம்ம இந்த சரீரம் அப்படிங்கிற திரையை கடந்து அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறத பார்க்க முடியல. ஆத்மா இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கார், சரீரம் இருக்கு. இது மூணுமே இருக்கு, இப்போ நம்மகிட்டேதான் இருக்கு மூணு. நம்ம சரீரத்தை இருக்காலும் அந்த சரீரத்திலேயே சரீரம் இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு. ஜீவாத்மா தான் நாம், நாம் அந்த பரமாத்மாவை பார்க்கலாமோ இல்லையோ அதை பார்க்க மாட்டேங்கிறோம், இந்த சரீரத்தை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த சரீரம் தான் மறைக்கிறது தான். பகவத் ஸ்வரூப திரோதா நகரின் ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனியும் அப்படிங்கிற கத்தியத்துல பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது இது. சௌஷியாயாஸ்த போக்கிய புத்தேர் ஜனனி, நான் தான் போக்கியமானவன் உனக்கு, என்ன நீ கவனி அப்படிங்கிறதா. இது சரீரம், சரீரத்தை சேர்ந்த வஸ்துகள், போக வஸ்துகள் எல்லாமே மறைக்குது. என்ன அனுபவித்துக் கொண்டு சந்தோஷம் அத்தை தின்று அங்கேயே கிடைக்கும் சொல்ற மாதிரி அப்படியே அனுபவிச்சு அப்படியே இருந்துட்டு பகவான் தான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதா. இதையும் மீறி பகவான் ஒருத்தன் பார்க்கணும், இந்த பிரகிருதியும் மீறி பகவான் பார்க்கணும், அதுக்கு அது கஷ்டம், அது முடியாதுங்கிற கண்ணனே. ஏன் அப்படின்னு கேட்டானா, இந்த மாயினால் உன்னை கட்டி போட்டு வச்சதே நான் தானே அப்படிங்கிறான். நம்ம மாயா துரத்தேயா, என்னுடைய மாயை யாராலையும் கடக்க முடியாது, எல்லாரும் இந்த மாயைக்கு வசப்பட்டு தானே ஆகணும், உங்களை எல்லாம் இந்த மாயையில போட்டு கட்டி போட்டவனே நான் தானே அப்படிங்கிறான் கண். அப்போ இந்த மாயிலேருந்து மீறி உன்னை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாம் ஏதே கரந்திதே, மாயாமே தான் கரந்திதே
அதுக்கு ஒரே வழிதான் என்ன சரணாகதி பண்ணணும். என் மூலமா வந்து நீ மாயை கடந்து போனதா உண்டே தவிர உன்னால முடியாது. நான் மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்போ பகவான் மூலமா தான் இந்த மாயை நம்ம கடக்க முடியும். ஆனா பகவான் கிட்டேதான் போய் பிரார்த்திக்கணும். அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணி அப்படிதான் நம்ம மாயையை கடக்க முடியும், பகவானை பார்க்க முடியும். அதனால பஷ்யந்தி கேச்சு அனிஷம் தொடனன்ய பாவாஹா, யார் தொடனன்ய பாவாளா இருக்காளோ, உங்ககிட்டயே ஆத்மா ஒப்படைச்சவாளா இருக்காளோ, அவள் தான் வந்து பகவான் நேரம் புரிஞ்சுக்கிறான். அதுதான் சரணாகதி. நமக்கே கூட சரணாகதி அப்படின்னும் போது மோட்சத்துக்கான சரணாகதி அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இது அதோட மாத்தம் இல்லை, சரணாகதியுடைய பிரபாவங்கிறது நிறைய உண்டு. மோட்சத்துக்கான சரணாகதி அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா அதனுடைய பிரபாவம் என்ன கேட்டா, பகவான் கிட்ட நம்ம ஒப்படைச்சபடினால நமக்கே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல தியானங்கள் எல்லாம் திறந்து மெதுவா சாத்விக பாவங்கள் எல்லாம் அதிகமாகி சாத்விக வசனங்களை எல்லாம் கேட்டு ராஜசத்திலேருந்து நம்ம மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையே அந்த சரணாகதி நமக்கு கொடுக்கும். ஏன்னா இப்ப பகவான ஆசிரிச்சிட்டோமோ, பகவான் தான் நம்மளை கட்டு போட்டது. இந்த கட்டிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னா, இந்த பிரகிருதிங்க கட்டிலேருந்து விடுவிக்கணும்னா அதுவும் பகவானால் தானே முடியும். அதனால தோறு அனந்த பாவாக இல்ல தோற வேற எதுவும் கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட சரணாகதி பண்ணா யாரோ, அவளுக்கு தான் நீ சேவை கொடுக்குற, அவளுக்கு தான் நீ ஒன்னு புரிஞ்சுக்க முடியா பண்ற. ஆனா இந்த சரணாகதி பண்ணி மோட்சம் கிடைக்குங்கிறது இருக்கட்டும், இந்த சரணாகதி பண்ணாதான் பகவத்துவே புரியும், இல்லாட்டா பகவத்துவே புரியாது. அப்படி இருக்கு மற்ற பேருக்கெல்லாம், அதனால தான் புரிய மாட்டேங்கிறது. பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டானா அப்புறம் புரியும். பகவான் கிட்ட தன்னை ஒப்படைக்கிறது புரியணுமே அப்படின்னா, கொஞ்சம் முன்ன பண்ண அன்னாசிய மாதிரி இருக்கும். பகவானை புரிஞ்சாதானே பகவான் கிட்ட ஒப்படைக்க முடியும். இப்போ பகவான் கிட்ட ஒப்படைச்சாதானே பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் தான் இந்த ஆச்சாரிய சம்பந்தங்கள் எல்லாம் முக்கியம். நம்ம படிச்சு படிச்சு இப்படிதான் பார்த்தா குழப்பம் வரும். ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நம்ம பகவானை பிடிச்சுட்டோம்னா அப்புறம் பகவான் அனுகிரகத்தினாலே பகவத்துவம் நமக்கு புரியும். உள்ளங்கிக த்ரிவித ஜீவ சமாதிசாயி சம்பாவனிம், எப்படி கேட்டானா, மூணு விதமான அந்தமும் இல்லாமல் அனந்தம் அப்படின்னு பெயரோட இருக்கக்கூடியவன் பகவான். காலத்தினால அந்தம் கிடையாது, தேசத்தினால அந்தம் கிடையாது, வஸ்துவினாலே அந்தம் கிடையாது. காலத்தினாலே அந்தம் கிடையாது பகவானுக்கு அப்படின்னா, இந்த காலத்துல இருப்பான் இந்த காலத்துல இருக்க மாட்டார் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா காலத்திலையும் எப்பவுமே இருக்கு அப்படின்னால அனந்தம், அந்தம் இல்லாத. தேசத்தினாலே அந்தம் கிடையாது அப்படின்னா, இந்த தேசத்துல இந்த இடத்துல இருப்பார் அந்த இடத்துல இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி பகவான் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே எப்பவுமே பரிபூர்ணமா இருக்கிற அப்படின்னாலே தேசத்தினாலே அந்தம் கிடையாது அப்படின்னாலும் அனந்தம். வஸ்துவனாலே அந்தம் கிடையாது அப்படின்னா, இந்த வஸ்துவா இருப்பார் அந்த வஸ்துவா இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, நான் அப்படின்னா நான் நானாதான் இருக்க முடியும், நான் இன்னொருத்தராக நான் இருக்க முடியாது, நான் வனாகத்தான் நான் வாசுதேவன் அப்படின்னா நான் வாசுதேவ தான் இருக்க முடியாது, அவரை கோவிந்தனாக என்னால் இருக்க முடியாது. அதாவது ஒரு வஸ்து அந்த வஸ்துவா தான் இருக்கும், இன்னொரு வஸ்துவா இருக்க முடியாது. ஆனா பகவான் எப்படி கேட்டானா, எல்லா வஸ்துவாவும் அவர் இருக்க முடியும், ஏன்னா எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையா பகவான் இருக்க அப்படின்னாலே இவனாகவும் இருக்க முடியும், அவனாகவும் இருக்க முடியும், அச்சேதனமாகவும் இருக்க முடியும், அச்சேதனமும் பகவானால இருக்க முடியும். அதனால வஸ்துவனாலே இவராகத்தான் இவர் இருப்பார், அவராக இருக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. வஸ்துவனாலே எல்லை கிடையாது, அதனால அந்தம் கிடையாது அப்படின்னால அனந்தம். மூணு விதமான எல்லை, காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் வஸ்துவினாலேயும், மூணுமே பகவானுக்கு கிடையாது அப்படியால் அவனை அனந்தன்னு வேதம் சொல்றதான். அழகா வியாக்கியானம் பண்ணியிருந்தான், கால தேச வஸ்து பரிச்சேத ரீதம் அப்படின்னு சொல்லுவா. அத அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் தான் அதான், அதான் சத்தம் புரியாது. புல்லங்கிர திருவித ஜீவ சமாதிசாயி சம்பாதம், பகவானுக்கு சமமும் கிடையாது, பகவானை தாண்டினவும் கிடையாது. சத சமஸ்த அத்தியதிகச்ச திருஷ்யதே அப்படின்னு, அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமையை சில பேர் தெரிஞ்சுக்க மாயாவசேன பவதாபி நிகூஷ்யமானம். பகவான் கிட்ட வேடிக்கை சொல்ற, நீ என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கிற, உன்னுடைய பெருமையை வெளியில தெரிஞ்சு கொடுத்தாமல் எங்களை எல்லாம் பிரகிருதி சம்சர்க்கு எல்லாம் கொடுத்து எங்களை நீ மறைக்கிற, ஆனா கூட சில பேர் பார்த்துடுறோமே, ஆனா கூட சில பேர் புரிஞ்சுக்கிறோமே. போன ஸ்லோகத்துல சொல்லும் போது ஆளவந்தார், போன ஸ்லோகத்துல சொல்லும் போது அசுர பிரகிருதிகள்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையேன்னு அவளை நினைச்சு ஒரு சோகத்தோட சொல்ற, ஐயோ பாவம் அவளை தெரிஞ்சுக்காம இருக்காளே, லோகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு நம்மாழ்வார் சோகப்படுற மாதிரி இவரும் சோகப்பட்ட. இந்த ஸ்லோகத்துல என்ன கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு மத்தியில
இப்படி அநேக ஜனங்கள் இருக்கும்போது அவளுக்கு மத்தியில இப்படிப்பட்ட பிரகிருதி மண்டலத்துக்கு நடுவுல பகவானே நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது பகவத் தத்துவம் நோக்க ஓரளவு புரிஞ்சிருக்கோயோ அந்த அனுகிரகம் அந்த ஒரு சந்தோஷம் அது இந்த ஸ்லோகத்தில் தெரியும். போன ஸ்லோகத்தை மற்ற பேரை கண்டு துக்கம் தெரியும். இப்ப தன்னை நினைச்சு ஒரு சந்தோஷம் ஒண்ணு தெரியும். வியாக்கியானம் இருக்கு பசியே தனிசம் நிகூஷ்யமானம் அப்படின்னா பகவானே மறைச்சிருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. பகவானே மறைச்சு நீர் எப்படி தெரிஞ்சீங்கன்னா பாவாக அதுவும் உங்களுடைய அனுகிரகம் தான். நீரே தான் மறைக்கிறீர், நீரே தான் எங்களுக்கு பிரகாசப்படுத்து. இப்படி மறைக்கும் நடுவில் எங்களை எங்களுக்காக உண்மை பிரகாசப்படுத்தினதும் உண்மை பெருமைதான், அதுவும் பகவானு பெருமைதான். ஏன்னா தஸ்ய நாயமாத்மா பிரவச்சனா நம்ம எதையா நம்ம உதாசிரியன ஆரம்பிச்சு தஸ்ய ஆத்மா விவரணத்தே தனு சுவாமி. பகவான் வந்து யாருக்கு தன்னை காண்பிக்கணும்னு நினைக்கிறானோ அவளுக்கு தான் தான் பிரகாசமாக காண்பிப்பான். யாருக்கு மறைச்சிக்கணும்னு நினைச்சாலும் அவளுக்கு மறைச்சுப்பான். கிருஷ்ணாவதார் மாதிரி வசுதேவருக்கும் தேவகிக்கும் சதுர்புதனாக சங்கசக்கர கதாபாயாக சேவை சாதிச்சு அடுத்த கஷணத்திலேயே ஒரு குழந்தையா மாறி நேரம் அங்கிருந்து வந்துட்டு முதல்ல வசுதேவரும் தேவகியும் சேவிக்கச்சா ஆசீர்வாத அற்புத பாலகம் அப்படின்னு தான் அற்புதம் பாலகம் அம்புஜலட்சணம் சதுர்புதம் சங்கர் கதாரிதாயுதம் சீவத்ச லட்சணம் கணசோதி கௌஸ்துகம் பீதாம்பரம் காந்த பயோத சௌபகம் அப்படின்னு அழகா சேவை சாதிக்கிறார். பகவான் பகவானாவே வந்திருக்கார், குழந்தையா வந்திருக்கார், சேவை சாதிச்சார். ஆனா அடுத்த நிமிஷம் மறைச்சுட்டார். பிராகிருத சிசுகுன்னு வரும் குழந்தையா இருக்கார், சின்ன குழந்தையா, பிராகிருத குழந்தையா, பிராகிருத குழந்தையா நம்மளை போல குழந்தையா, பிரகிருதியில வசப்பட்ட ஒரு குழந்தையா தன்னுடைய ரூபத்தை மாற்றி தேவகி சொல்ற வாஸ்தவம் தான். எல்லாரும் இதை பார்க்கக்கூடாது, நீ இப்படியே இருந்துருந்தான் உன்னுடைய அந்த ரூபம் இருக்கும் இல்லையோ அது கம்சன் முதலானவெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை தேவகி நீ பண்ற நியாயங்கிற தேவகி கம்சன் முதலானவெல்லாம் அந்த ரூபத்தை பார்க்கக்கூடாது, அவளுக்கு அந்த யோகியதை கிடையாது. அவ அதை பார்க்கக்கூடாது, அவள் வேணா இதை பார்த்துக்கிட்டோம் நீ மாற்றிக்கிட்ட. அதனால பகவானே யாருக்கு பிரகாசப்படுத்தணுமோ அவளுக்கு பிரகாசப்படுத்துவான், யாருக்கு தன்னை மறைக்கணுமோ அவளுக்கு மறைப்பான். அதனால இத்தனை பேருக்கு நீ மறைச்சிருக்க, ஆனால் எங்களுக்கு உங்களுடைய ரூபத்தை காமிச்சு உங்களுடைய பிரபாவத்தை காமிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கார் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரா. அதனால அதை வச்சிருந்து இந்த அடுத்த திருநாமங்களும் வந்திருக்கு. சாத்விகனாதி பிரவச்சன சாத்விகத்துவ பிரசாதகா அப்படிங்கிறது சாத்விக புராணங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சாத்விக புராணங்கள்ல சாத்விகமா இருக்கு, சாத்விக பிரவச்சனத்தினாலே வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த சாத்திக ராஜச புராணங்கள்லாம் இந்த பிரிவை பத்தியான வாதங்கள்லாம் நிறைய இருக்கு, அது எங்கேயும் இருக்குன்னு பல இடங்கள்ல தேசியம் சாதிச்சிருக்க. கருட புராணம் அப்படிங்கிறது சாத்திக புராணம், அதுல இந்த மாதிரி பிரிவை பத்தி சொல்லியிருக்கு. கூர்வ புராணம் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண புராணம், ஆனா அதுலயும் இந்த மாதிரி பிரிவு எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இதை வச்சுன்னே தெரிஞ்சுக்கலாம் நம்ம, இது தத்துவமான விஷயம். புராணத்தினுடைய பிரபேதம் அப்படிங்கிறது தத்துவமான விஷயம். இங்கே கூட பகவத் அனுபவத்தில் பார்த்தோம்னா சாத்திய புராணங்களுக்கு தான் பிரச்சாரம் இருக்கு லோகத்துல, பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கு. அங்கங்கே எத்தனையோ பிரவச்சனங்கள் பிரச்சாரங்கள்லாம் பல இடத்துல நடக்கிறது. அத்வைதிகள் துவைதிகள் விசிஷ்டா துவைதிகள் எல்லாரும் பண்றாங்க. ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் பாகவதம் இதுக்கு தான் பிரச்சாரம் இருக்கு. மற்ற புராணங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் இல்லை. இப்போ புதுசாக முடிச்சிருக்கு, முன்னாடியெல்லாம் பெரியவாள்லாம் சொல்ல மாட்டோம். நான் ஸ்கந்த புராணம் சொல்றேன் அப்படின்னா, நான் வாயு புராணம் சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டான். எந்த பெரியவங்களும் ஆரம்பிச்சது கிடையாது. நான் சிவபுராணம் சொல்றேன் அப்படின்னும் ஆரம்பிக்க மாட்டான். அத்வைத மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட பகவானுடைய திருநாமத்தை தான் சொல்றான். ஏன்னா அத்வைதிகளும் பரம வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறதுதானே சத்தியம். அத்வைதியா இருந்து நான் சைவன், நான் வைஷ்ணவன் இல்லை, விஷ்ணு தேசி அப்படின்னா அவன் அத்வைத மதமே ஏற்றுக்காரு. ஸ்ரீ சங்கராச்சாரியரை ஏற்றுக்க மாட்டேன், இதுதான் சத்தியமான நிலை. அதனால மிகவும் அப்படிதான் பிரச்சாரத்தில் இருக்கு. பகவத்தத்துவம் அறிவோட புரிஞ்சுடலும் சொல்லோட எல்லாருக்கும் புரிஞ்சுட்டுதான் இருக்கு. நடுவுடன் இந்த மாதிரி வாதங்களும் வந்துட்டுதான் இருக்கு. அந்த வாதங்களுக்கு அத்வைதிகளே கூட விஷ்ணு பாரம்பரியத்தை ஒத்துண்டு அவர்கள்லாம் புஸ்தகங்களே எழுதியிருக்கு. அப்படியே உண்டு பகவான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சு புஸ்தகங்களே எழுதியிருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு. அத்வைதத்திலே ரெண்டு மூணு வாதங்கள்ல இருக்கு. இதெல்லாம் சரித்திரம் சொன்னா, காலத்தினுடைய சரித்திரம் சொன்னா கொஞ்சம் விஸ்தாரமா போகும். மொத்தத்துல இந்த மாதிரியான அநேக விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு 17 16 ஸ்லோகம் வரைக்கும் தான் இப்போ
பார்த்துருக்கோம் 65 ஸ்லோகத்துல தேசிய திவ்ய சகஸ்ரநாமத்துல இதோட இந்த விஷயத்தை முடிச்சுடுறாரு. அதாவது ஸ்தோத்திர பாஷ்யத்தை இதோட முடிச்சுடுறாரு. இன்னும் மேல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரணாகதி பத்தியான விஷயங்கள்லாம் வரப்படுது. அதை வச்சு இங்க திருநாமம் சொல்லல. அதுக்கு காரணம் என்னங்கிறத சரணாகதி பத்தி விஸ்தாரமா ரகசியத்திரை சாஸ்திரம் இருக்கு. அப்படின்னால அந்த ரகசியத்திரை சாஸ்திரைய ஒரு விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 200 திருநாமத்துக்கு மேல வரப்போகுது கடைசியில. அதனால அங்கேயும் விஸ்தாரமா வரப்படினால இங்க நாம அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால சகஸ்ரநாமத்துல சொல்லச்ச இதோட கூட இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்ய விஷயத்தை முடிச்சுக்கிறார். இது வரைக்கும் 523 திருநாமம் ஆச்சு. அடுத்தது ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு அடுத்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறான். பவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.